வித் சுவாதி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மூச்சு பயிற்சி பகுதி 2 தான் பார்க்க போறோம் பகுதி 1 ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துடுங்க நம்ம மூச்சு பயிற்சி வந்து நம்ம மூச்சை சீரா வெச்சுக்கிறதுக்காக தான் மூச்சு பயிற்சி பண்றோம் சோ இந்த மூச்சு பயிற்சி பண்றதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராணாயாமம் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் ஏன்னா பிராணாயாமம்ல சில சமயம் வந்து நம்ம மூச்சை ரீடெயின் பண்ண வேண்டியது இருக்கும் சோ அதுக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மூச்சு பயிற்சி பண்றதுனால இப்போ இந்த மூச்சு பயிற்சி பண்றதுனால பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும்போது குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க வந்து மூச்சு பயிற்சி பண்ணும்போது அவங்க படிப்பு நல்லா கவனம் செலுத்தி படிப்பாங்க அவங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது நமக்கு அந்த டே ஃபுல்லாமே நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அதோட மட்டும் மனசும் உடம்பும் அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணுங்க இந்த மூச்சு பயிற்சி பண்றதுனால பாத்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும் ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கட்டும் ஒரு வெயிட் லாஸ் பண்றதா இருக்கட்டும் ஸோ எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் நமக்கு டக்குன்னு கிடைக்காது நம்ம நல்லா பழக பழக தான் நமக்கு அந்த பாடியில வந்து அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதனால இந்த மூச்சு பயிற்சி நம்ம பண்ணிட்டே இருக்கும் போதுதான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா கிடைக்கும் நமக்கு சாதாரணம் வரும் இல்லையா சளி காய்ச்சல் தலைவலி ஸோ அது மாதிரி இருக்கிற ப்ராப்ளமும் நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போது வராமல் இருக்கும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி நமக்கு சுவாச குழாயில் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கட்டும் மூக்கு அடைப்பு தலைவலி மைக்ரைன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் சில பேர் நிறைய தும்பிகிட்டே இருப்பாங்க அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் வந்து எந்திருந்த உடனே தும்பிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது அதுவும் வந்து அவங்களுக்கு நல்லா ரெக்டிஃபை ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம மூச்சு பயிற்சி பண்றது மூலமா ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம் மனசு வந்து நல்லா அமைதியா இருக்கும் நம்ம எடுத்த காரியத்தை வந்து முடிவு எடுக்கிறதும் வந்து நல்லா என்ன சொல்றதுன்னா நல்லா தீர்க்கமா எடுப்போம் முடிவு ஸோ மனசு எந்த ஒரு சஞ்சலமும் படாம இருக்கும் நல்லா வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கும் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும் யோகாசனங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் மூச்சு பயிற்சியுமே ரொம்பவே முக்கியம் இன்னும் சொல்ல போனா யோகாசனமாவது சில பேர் சில ஆசனங்கள் பண்ண முடியாம இருக்கும் ஆனா மூச்சு பயிற்சி சின்ன குழந்தை 8 வயசுல இருந்து எந்த வயதினருமே மூச்சு பயிற்சியே பண்ணலாம் அதே மாதிரி தூக்கம் இல்லாம இருக்கும் இல்லையா முதல்ல நைட் தூக்கம் இல்லாம இருந்திருக்கும் ஏதோ ரீசனால இப்ப டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்திருப்போம் தூக்கம் இல்லாம இருக்கும் இல்லாடி சளி காய்ச்சல் ஏதாவது இருக்கும் சோ இந்த மாதிரி அசௌகரியம் வந்து நம்ம உடம்புல இருந்ததுன்னா அன்னைக்கு யோகாசனமும் பண்ணக்கூடாது மூச்சு பயிற்சியும் பண்ணக்கூடாது ஸோ இந்த மூச்சு பயிற்சி பகுதி 2 எப்படி பண்ணணும்ன்றத பார்க்கலாம் மூச்சு பயிற்சி பகுதி 2 எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா வலது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டு இடது நாசி வழியா மூச்சை மெதுவா டீப்பா இன்ஹேல் பண்ண போறோம் டீப்பா இன்ஹேல் பண்ணிட்டு வலது நாசி வழியா மெதுவா விட போறோம் இதை எப்படி பண்றது பார்க்க போறோம் இப்ப இடது கைய சின் முத்திரையில வச்சுக்கோங்க சின் முத்திரையில வச்சு முட்டி மேல வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்ப வலது கைய நாசிகா முத்திரையில வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க சோ நாசிகா முத்திரையில வச்சுக்க முடியலைனாலும் பரவாயில்ல சாதாரணமா வச்சுக்கோங்க இப்ப வலது நாசிய கட்ட வரலால க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இப்ப மூச்சை இடது நாசி வழியா டீப்பா இன்ஹேல் பண்ணிட்டு மோதிர விரலால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப வலது நாசி வழியா மூச்சை மெதுவா விடணும் இந்த மாதிரி எக்ஸைல் பண்ணிட்டு சாதாரண மூச்சு நிலைமையில இருங்க சோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பிகினராக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போல உங்களுக்கு தோணும் ஸோ அதனால தப்பு கிடையாது பழக பழக உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் 10 times பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பழக்கமாயிடும் ஸோ உங்களுக்கு வந்து நடு நடுவில் உங்களுக்கு பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சும்மா சாதாரணமாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வலது நாசு வழியை எப்படி இழுக்கிறதுன்றத பார்க்கலாம் நாசிகா முத்திரை வச்சுக்கோங்க இப்போ மோதிர விரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் வலது நாசி வழியாக டீப்பாக இன்ஹேல் பண்ணுறோம் இன்ஹேல் பண்ணிவிட்டு இப்போ வலது நாசியை கட்ட வரலால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இடது நாசி வழியாக மூச்சை மெதுவாக விடணும்
வலது நாசி வழியாக 10 times பண்ணுங்கள், இடது நாசி வழியாக 10 times பண்ணுங்கள். பண்ணும்போது கண்ணை மூடிக்கோங்க. அது மாதிரி ஃபேஸை நல்லா ஸ்மைலிங்காக வச்சுட்டு பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்கள். இதை பண்ணும்போது பகுதி 3 பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பகுதி 3 வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.